கிருஷ்ணகிரியில் தெருநாய் உள்ளிட்ட விலங்குகள் வாகனங்களில் அடிபடும் போதும் நோய் பாதிப்பிற்காளாகும் நேரத்திலும் அவற்றை மீட்டு மறுவாழ்வு அளிக்கும் பணியில் தொண்டு நிறுவனம் ஒன்று ஈடுபட்டு வருகிறது. செல்ல பிராணிகளாக வளரக்கூடிய நாய்களுக்கு சில வீடுகளில் ஏசி அறை கூட உண்டு. வேளா வேளைக்கு உணவு, சத்து ஆகாரம் என்று சுகுசான வாழ்க்கை. அதே வேளையில் திருநாய்கள் ஒருவேளை உணவுக்காக அல்லல்படுகின்றன. அவற்றுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் கேட்கவே வேண்டாம். நோய் பாதிப்பு முற்றி உயிருக்கு போராடும் போதும் விபத்தில் சிக்கி துயரப்படும் போதும் உதவிகள் கிடைக்காமல் உயிரை விடுகின்றன. இதுபோன்ற இன்னல்களை சந்திக்கக்கூடிய பிராணிகளை பார்த்து பரிதாபமாக உச்சி கொட்டிவிட்டு கடந்து செல்வோர் அதிகம். ஆனால் அவற்றை தேடிச் சென்று உடனடியாக மீட்டு உரிய சிகிச்சை அளித்து மறுவாழ்வு அளித்து வருவோரும் இருக்கத்தான் செய்கின்றனர். புதுச்சேரி அடுத்த நாவர்குளத்தில் செயற்பட்டு வரக்கூடிய பார்க் இந்தியா தொண்டு நிறுவனம்தான் கடந்த 6 வருடங்களாக அத்தகைய சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது. 2015 இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார். நாங்கள் ஆக்சுவலி ரோட்டில் அடிபட்ட ஒரு அனிமலை ரெஸ்க்யூ பண்ணோம். ஸோ அது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சிக்காக இருந்துச்சு சார். ஸோ அதை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஸோ அதை காப்பாற்ற முடியல எங்களால். ஸோ அது இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் ரோட்டில் சஃபர் ஆகிட்டு இருக்கு சார். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்ற நோக்கத்துக்காண்டி நாங்கள் இதை ஆரம்பித்தோம் சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 3800 அனிமல்ஸ் கிட்ட ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் ரெஸ்க்யூ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தொண்டு நிறுவனத்தில் விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அறுவை சிகிச்சை அரங்கம், பிசியோதெரப்பி, எக்ஸ்ரே, மைக்ரோபயாலஜி லேப் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளன. விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென்றே 2 விலங்குகள் நல மருத்துவர் உட்பட 7 பேர் பணியாற்றி வருகின்றனர். விபத்துகளில் சிக்கக்கூடிய விலங்குகளை மீட்க மீட்பு குழுவும் செயல்படுகிறது. யாராவது அடிச்சு துன்புறுத்தப்பட்ட அந்த மாதிரி டாகுங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஆக்சிடென்ட் ஆன டாகுங்களுக்கோ இல்லைனா ஏதாவது மாடுங்களுக்கு ஏதாவது ஒரு சிவியர் ஆக்சிடென்ட் ஆச்சோ எல்லாம் இங்கே வந்து கால் பண்ணுவாங்க. ஏதாவது பாய்சனிங்கோ இல்லை ஸ்னேக் பைட்டோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தெருநாய்க்குன்னு நம்போது மட்டும்தான் நாங்கள் மேஜராக காலை எடுக்கிறது. எங்கேருந்து வேணால் காலை எடுப்போம். மோஸ்ட்லி பாண்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது. பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமின்றி தொண்டு நிறுவனத்தில் சிகிச்சை காலங்களில் நாய்களுக்கான சத்தான உணவுகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்படுகின்றன. ஆதரவற்ற ஜீவன்களுக்கு உணவளிக்கும் போதும் அதற்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு கொடுக்கும் போதும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதாக இங்கு பணியாற்றுபவர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் கிருஷ்ணா. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.